வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறது. மிக்சர். இந்த மிக்சர் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல, ஒரு 5 நிமிஷம் போதும். நல்ல காரசாரமாக பர்ஃபெக்ட் கிறிஸ்பியோட சூப்பரான மிக்சர் ரெடி. உங்கள் டீ டைமாக கிறிஸ்பி ஆக்கலாம் வாங்க. இதுக்கு நான் 2 கப்பு கார அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அவலை ஒரு ஜல்லடையில் சேர்த்து நல்லா சலிச்சுக்கோங்க. இதே மாதிரி ஜலிக்கிறதுனால இதில் உள்ள அந்த மண் தூசி எல்லாம் கொட்டிடும். ஜலிச்சுட்டு இந்த அவலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ரை பேனை ட்ரை ஹீட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஜலிச்சு வச்ச அந்த அவலை இது கூட சேர்த்துக்கலாம். கேஸ் ஸ்டோவை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஆயில் எதுவும் சேர்க்கக்கூடாது, வெறுமனே இதை ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். இந்த அவல் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும், அது வரைக்கும் இதை கைவிடாமல் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இந்த அவல் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை லேசாக கச்சக்கனிங்கனாலே போதும், பவுட்ரு மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக நம்ம இதை வறுத்துக்கணும். இப்போ ரோஸ்ட் பண்ண இந்த அவலை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு சோளை வத்தல் சேர்த்துக்கோங்க. அதே 1/4 கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி ரெண்டுத்தையும் ஒரே டைமில் பொரிக்கிறதுனால கான் வத்தலும் நல்லா பொரிஞ்சு வரும், வேர்க்கடலையும் சீக்கிரம் ரோஸ்ட் ஆகிடும். கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டுத்தையும் நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சுக்கலாம். இது ரெண்டும் ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். அதே 1 டீஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கோங்க. இந்த சீரகத்தை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சேர்க்காதீங்க, இது கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேர்க்கடல நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமே சேருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலையை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதே 1/2 டீஸ்பூன் தனிமிளகாய் தூள், 4 பல் இடித்த பூண்டு, 2-3 கொத்து கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை கிறிஸ்பியாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ண அவலையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அவல் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் நான் கார அவல் சேர்த்ததுனால அந்த அளவுக்கு கலர் தெரியல. இதில் நீங்கள் வெள்ளை அவல் சேர்த்துருந்தீங்கன்னா நம்ம மஞ்சத்தூளோட அந்த எல்லோ கலர் நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளோட மிக்சர் ரெடி. இது பர்ஃபெக்டாக நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த மிக்சர் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. இதோட அந்த கிறிஸ்பினஸ்க்கும் டேஸ்ட்டுக்கும் நான் கேரண்டி. உங்களோட ஸ்வீட்டான இந்த ஈவினிங் டைமுக்கு டீ கூடையோ இல்லை காஃபி கூடையோ இந்த ஸ்நாக்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். இனிமே நீங்கள் மிக்சர் செய்யணும்னா கல்லமாவு, பூந்தி கரண்டி, முறுக்கச்சின்னு தேட தேவையில்லை, அவல் மட்டும் இருந்தால் போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் ஃப்ரம் கௌசி.